அதிமுக பொதுச்செயலாளராக வி கே சசிகலா நியமனத்தை ரத்து செய்ய கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் அளிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பன்னீர்செல்வம் இல்லத்தில் பன்னீர்செல்வத்துடன் அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கட்சி சட்டத்திட்டத்தில் தற்காலிக பொதுச்செயலாளர் என்ற பொறுப்பே இல்லை என தெரிவித்தார். மன்னிப்பு கடிதம் கொடுத்து கட்சியில் இணைந்தவர் சசிகலா என்றும் மதுசூதனன் குற்றம் சாட்டினார். சட்டத்திற்கு மீறி சசிகலா பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்டதால் அவரின் நியமன தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மதுசூதனன் கூறினார். முதலமைச்சர் பொன்னுசாமி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை இன்று நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பன்னீர்செல்வம் வீட்டிற்கு சென்று தனது ஆதரவை பொன்னுசாமி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொன்னுசாமி, முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் பன்னீர்செல்வம் தான் என்று கூறினார். தமிழக மக்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், மேலும் பல எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே கிரீன்வே சாலையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இருக்கும் அவரது இல்லத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாவலர்கள் பலர் நிறுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பிற்காகவும் பன்னீர்செல்வத்தை பார்க்க வரும் தொண்டர்களை ஒழுங்குபடுத்தவும் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.